அதற்குன்பா திரு ஷியாம்கிட்ட நான் கருத்து கேட்டு வந்துறேன். திரு ஷியாம், நான்கு விருந்தினர்கள், இரண்டு விதமான பார்வைகள் வந்திருக்கு, உங்க மதிப்பீடு என்ன? ஒரு நல்ல அரசு எப்படி அமைய வேண்டும் என்பதற்கான எனது மதிப்பீடு எனது வேளாண்மை கல்லூரி காலகட்டத்திலே துவங்குகிறது. பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கு தெரியும், மதுரையிலிருந்து தென்காசி செல்லும் வழியிலே டீ கல்லுப்பட்டி என்கிற ஒரு இடம் வரும். அங்கே வந்து ஜேசி குமரப்பா என்கிறவர் ஒரு ஆசிரமம் நடத்தி கொண்டிருந்தார், மகாத்மா காந்தி பெயரால். அங்கு நாங்கள் வேளாண்மை கல்லூரியில் படிக்கும்போது மாணவர்களை பயிற்சிக்கு அங்கு கூட்டி செல்வார்கள், பலரும் அங்கு வந்து போய் கொண்டிருப்பார்கள். இப்போது கூட அது இயங்குகிறது. அங்கு வந்து மூன்று விஷயங்களை ஜேசி குமரப்பா வகுத்திருப்பார். ஒரு அரசு சிறந்த அரசாக இருக்க வேண்டும் என்றால், ஒன்று, நிலைத்த பொருளாதாரம், இரண்டாவது, தூய்மையான வளர்ச்சி, மூன்றாவது, மக்கள் முகங்களில் தெரிகிற மகிழ்ச்சி. மக்கள் முகங்களில் தெரிகிற மகிழ்ச்சி, ஹாப்பினஸ் இண்டெக்ஸ், அதைத்தான் முதல்வரும் குறிப்பிட்டார். அது எப்படி கண்டுபிடிப்பது என்றும் ஜேசி குமரப்பா ஒரு ஃபார்முலாவே, ஃபார்முலா என்று சொன்னால் அக்னீஸ்வரன் கோவித்துக் கொள்வார், அவர் ஒரு கோட்பாட்டை வைத்திருந்தார். அது என்னவென்றால், ஒரு திட்டம் செயல்படுத்தப்படுவதற்கு முன்னால் நான் அங்கு செல்வேன், அதாவது ஜேசி குமரப்பா செல்வார், விழா ஏழைகளின் விழா எலும்புகளை பார்ப்பேன். அடுத்த முறை அந்த இடத்திற்கு செல்லும் போது திட்டம் நிறைவேற்றி நல்லபடியாக முடிந்திருந்தால் அந்த விழா எலும்புகளிலே சதை பற்றும் முகங்களிலே சந்தோஷமும் தெரிகிறதா என்று பார்ப்பேன். திட்டம் வெற்றியடைந்ததாக நான் பொருள் கொள்வேன். இதான் ஜேசி குமரப்பா எழுதி வைத்திருந்தது. இன்னமும் அந்த ஆசிரமத்துக்கு போனால் நீங்கள் பார்க்கலாம். நான் கூட அப்படித்தான் இதை பார்க்க ஆசைப்படுகிறேன். எல்லா ஆட்சிகளுக்கும் நிறைகள் இருக்கும், குறைகள் இருக்கும். டாக்டர் சுமந்த் சொல்வது சரிதான், நிறைகளை நிரந்தரமாக்க வேண்டும், குறைகளை குறைக்க வேண்டும். இதுதான் ஒரு ஆட்சியின் இலக்கணமாக அல்லது குறிக்கோளாக இருக்க முடியும். பேருந்துகளிலே பயணம் செய்கின்ற கூண்டு கிளிகளுக்கு பயணம் தெரியாது, எங்கு போகிறோம் என்கிற பாதையும் தெரியாது, அப்படி பேருந்தோடு கூண்டோடு பயணிக்கும். மக்களும் அப்படித்தான். ஆனால் மக்களை பயனாளிகளாக கருதாமல் பங்கேற்பாளர்களாக கருதினால் இந்த குறை தீரும். இந்த ஆட்சியிலே மக்களை பங்கேற்பாளர்களாக கருதுகிறார்கள் என்பதுதான் என் கருத்து. காரணம் என்னவென்றால், என்னதான் திராவிடம் என்கிற சொல் காலாவதியான சொல் என்று சொன்னாலும், என்னதான் வேதாள அரசியலும் பாதாள அரசியலும் தமிழ்நாட்டிலே வந்து நடந்து கொண்டிருந்தாலும், திராவிடம் என்கிற சொல் தேசிய கீதத்திலிருந்து வருகிறது, தமிழ் தாய் வாழ்த்திலிருந்து வருகிறது. அதெல்லாம் எப்போது காலாவதி ஆகிறதோ அப்போதுதான் திராவிடம் என்கிற சொல் காலாவதி ஆகும். அது வந்து பல பயணங்களால் ஆனது. அயோத்திதாச பண்டிதர் காலத்திலே ஒரு பயணம், எங்கள் காலத்திலே தந்தை பெரியார் காலத்திலே ஒரு பயணம், அறிஞர் அண்ணா காலத்திலே வந்து நாம் சொல்வதை செய்ய வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று உணர்கிற பயணம், அது அரசியல் பயணம். இந்த அரசியல் பயணம் வரும்போதுதான் திராவிட மாடல் என்பதற்கான பொருள் தூங்குகிறது. இன்றைக்கு வந்து திராவிட மாடல் என்கிற பெயரை திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் சூட்டியிருக்கிறார். ஆனால் எங்கள் கல்லூரி காலகட்டத்திலேயே நாங்கள் அதை சொல்லிக்கொண்டு தான் இருந்தோம். ஏனென்றால், திராவிட மாடல் என்பதற்கு மக்கள் கழக எம்ஜிஆர் அவர்கள் 1977 ஜூலை மாதம் 15ஆம் தேதி சட்டமன்றத்திலே பொருள் கூறியிருக்கிறார். கவர்னர் வரைக்கும் நன்றி தெரிவிக்கிற தீர்மானம். பேசும்போது என்ன சொன்னார் என்றால், திமுகவும் அதிமுகவும் மூன்று விஷயத்தில் இரட்டை குழல் துப்பாக்கிகள், ஒன்று மாநில நலன், இரண்டாவது மொழி நலன், மூன்றாவது சமூக நலன், அதாவது சமூக உரிமை. ஆக இந்த மூன்று விஷயங்களையும் இந்த அரசு தொடர்ந்து செய்கிறதா என்பதை நாங்கள் கண்காணிக்கிறோம். மூத்த பத்திரிகையாளராக நான் கண்காணிக்கிறேன், நெறியாளராக நீங்கள் கண்காணிக்கிறீர்கள், பல்வேறு அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் கண்காணிக்கிறார்கள், அவர்கள் மதிப்பெண் போடுகிறார்கள். எங்கு ஏழைகளின் முகத்திலே மகிழ்ச்சி தெரிகிறதோ, ஏழையின் சிரிப்பிலே இறைவனை கண்டது கலைஞர் அண்ணா திரு ஸ்டாலின். குறைகள் இருக்கின்றனவா? கண்டிப்பாக இருக்கின்றன. சுமன் சுட்டிக்காட்டிய பல குறைகளை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அதே சுமன் இன்னொரு விஷயத்தை சொல்றாருல, ஆரம்ப காலகட்டத்துல நல்லா இருந்துச்சு, போக போக அதனுடைய செயல்பாடுகள்ல திருப்தி இல்ல, இட்ஸ் கெட்டிங் அன்பாப்புலர் அப்படிங்கிறத திரு சுமந்த் உள்ளிட்ட பலர் அந்த மாதிரியான கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் சில கூட்டணி கட்சிகளின் அதிருப்தியையும் திமுக அரசு சம்பாதிக்குது. அதாவது வேங்கை வயல் விவகாரமாகட்டும், டாஸ்மாக் விவகாரமாகட்டும், 12 மணி நேர வேலை, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சுட்டி காட்டுறாங்கல்ல, இப்ப நாளுக்கு நாள் அந்த மாதிரியான ஒரு நிலையை நோக்கி போகுதுன்னு பார்க்க முடியுமா? அதாவது நகராட்சி உள்ளாட்சி தேர்தல்கள் நடந்த பிறகு நீங்கள் கூறுகிற இந்த அதிருப்தி தலைதூக்கித்தான் வருகிறது. அதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், மிகப்பெரிய அளவுக்கு ஆயிரக்கணக்கான நகராட்சி உள்ளாட்சி பிரதிநிதிகள் பேரூராட்சிகளிலும் சரி, நகராட்சிகளிலும் சரி, மாநகராட்சிகளிலும் வரும்போது அந்த இடத்தில் அவர்கள் மீதான ஒரு கட்டுப்பாடு குலைகிறது. அவர்கள் வந்து முகங்களாக இருக்கிறார்கள். ஒரு ஆளுங்கட்சியின் முகங்களாக இருப்பவர்கள் நமது பக்கத்து வீட்டில் இருக்கிற நமது பேரூராட்சி உறுப்பினர் தான், எனது பேரூராட்சியிலே இந்த உறுப்பினரை தான் நான் பார்ப்பேன். அதுதான் இங்கு இருக்கிற பிரச்சனை என்பது என் கருத்து. நான் தொடர்ந்து இதை பார்த்து கொண்டு வருகிறேன். ஆனால் பல்வேறு திட்டங்கள், நான் ஒரு வேளாண்மை பட்டதாரியாக வேளாண்மைக்கு தனி பட்ஜெட், அதெல்லாம் ரொம்ப கல்லூரி காலத்துக்கானது.
அது இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. இயற்கை வேளாண்மை அதற்கென்று இன்றைக்கு தனியாக வந்து திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. பெண்களை ஓதுவார்களாக்குகிற திட்டம், அது சிறந்த திட்டம் இல்லையா? ஒரு வீடியோ படக்காட்சி, ஒரு பெண் ஒருத்தி வந்து தேவாரம் திருவாசகம் பாடல்களை எல்லாம் பாடுகிற வீடியோ படக்காட்சி சில மாதங்களுக்கு முன்பு ரொம்ப வைரலாக போனதே, அது சிறந்த திட்டம் இல்லையா? புதுமை பெண் சிறந்த திட்டம். ஐடிகே இல்லம் தேடி கல்வி, அது கிராமங்களிலே வந்து அது ஒரு இலவச டியூஷன் மாதிரி கொரோனா காலத்துக்காக கொண்டு வரப்பட்டது, இன்றைக்கு அது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல திட்டங்களை சொல்லலாம். குறைகள் இருக்கின்றன, அதிகாரிகளின் மெத்தனம் இருக்கிறது, அது உண்மை. ஆனால் வேங்கவயல் கிராம அந்த சம்பவம், நான் அந்த கிராமத்திற்கு சென்றேன், அதை வைத்து நான் சொல்கிறேன். இன்றைக்கு கூட சென்னை உயர்நீதிமன்றத்தின் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு அங்கு சென்று இதை வந்து நாம் விஞ்ஞான முறைப்படி தான் அணுக முடியும், விஞ்ஞான முறைப்படி அணுகும் போது காலதாமதம் ஆகும் என்று அவர் செய்தியாளர்களிடமே கூறியிருக்கிறார். அதை தாண்டி அதில் வேறு வழி இருப்பதாக தெரியவில்லை. திருச்சி புதுக்கோட்டை கட்சிகளை போராட்டம் நடத்துறாங்களே, நாலு போராட்டம் நடத்திட்டாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பலர் அதிருப்தியில இருக்காங்க. அதுல பிரச்சனை என்னன்னு சொல்றேன், திருச்சியில இருந்து புதுக்கோட்டை போற ஹைவேல கொஞ்சம் தான் உள்ளடங்கி இருக்கு, அதாவது ஒரு பெரிய மெயின் ரோட்ல இருக்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்துல அந்த மாதிரியான சம்பவம் நடந்த போது கிராமத்துல மொத்தமே 400-500 பேர் தான் இருப்பாங்க. உடனடியாக அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கு வருகிறார், கவிதா ராமு. உடனடியாக வந்திதா பாண்டே அந்த மாவட்டத்தின் பெண் எஸ்பி, அவர் வருகிறார். அப்படி விரைந்தும் வந்து குற்றவாளிகள் அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் இல்லை, சுற்றிலும் இருக்கிற அல்லது பின்புறம் இருக்கிற கிராமங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்கும் போது குற்றத்தை நாளைக்கு நீதிமன்றத்தில் நிரூபிப்பதற்கு விஞ்ஞானபூர்வமான சோதனை என்றால் மிகுந்த காலதாமதம் ஆகும். உடனடியாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்யக்கூடிய விஷயம் அல்ல இது. அரசுக்காக நான் வக்காலத்து வாங்கவில்லை, நான் கண்ணால் பார்த்ததை சொல்ல வேண்டும் என்பதற்காக கூறுகிறேன். அரசு எந்த இடத்தில் மெத்தனத்தை கைவிட வேண்டும் என்றால் அரசு அதிகாரிகள் மத்தியிலே நிலவுகின்ற அந்த மெத்தனத்தை கைவிட வேண்டும், அந்த இடத்திலே சவுக்கே எடுக்க வேண்டும். சரி, தொடர்ந்து பேசலாம். திரு பீட்டர் அல்போன்ஸ், எதிர்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க, சுட்டிக்காட்டுறாங்க, அதை கூடுதல் கவனத்தோட முதல்வர் அணுகுவதில்லை. எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள், அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வைக்கிற விமர்சனங்கள் எல்லாத்தையும் அவதூறு அப்படிங்கிற ஒரு ஒற்றை சொல்லால நிராகரித்து கடந்து செல்கிறாரா முதலமைச்சர்? அதை சுட்டி காட்டுறாங்களே. அதை விட ஒரு முற்றிலும் உண்மைக்கு புறம்பான குற்றச்சாட்டு வேற இருக்க முடியாது. அதாவது இந்த கோவிட் சமயத்தில் உடனே முதலமைச்சர் பொறுப்பெடுத்த உடனே ஒரு குழு ஒன்று அமைச்சார். அந்த குழுவில் யாரை அமைத்தார் என்று சொன்னால் திரு விஜயபாஸ்கர் அவர்களே அமைத்தார். விஜயபாஸ்கரையே அவங்க வந்து குழுவில் உறுப்பினராக போட்டு கோவிட்ல வந்து நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, அதை வந்து உங்களுடைய அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்னு சொல்றார். இன்றைக்கும் எதிர்கட்சி சார்ந்த உறுப்பினர்கள் பார்ப்பதோ அவர்களுடைய தனிப்பட்ட சுகதுக்கங்களிலே பங்கு கொள்வதோ இதை வந்து ஒரு நல்ல ஒரு ஜனநாயக கடமையாக நம்முடைய முதலமைச்சர் செய்து வருவதை பார்க்கிறோம். அவர் தன்னை விமர்சிக்கிற மிகவும் தரம் தாழ்ந்து விமர்சிக்கின்ற தலைவர்கள் வீட்டிலே கூட ஒரு சோக நிகழ்ச்சி நடந்துவிட்டால் எந்த விதமான ஒரு தன் முனைப்பை காண்பிக்காமல் உடனே தொலைபேசியில் அழைத்தோ நேரில் போயோ துக்கம் விசாரிப்பது, அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வது என்பதிலே வந்து நம்முடைய முதலமைச்சருக்கு இருக்கிற அந்த சமூக உறவினுள் இருக்கிற ஆர்வம் வந்து உள்ளபடியே வந்து அது கலைஞருடைய மரபணுவிலிருந்து வருவதாகத்தான் நான் பார்க்கிறேன். நான் நினைப்பது என்னன்னா, இந்த 2 ஆண்டுகளில் நம்முடைய முதலமைச்சருடைய மிகப்பெரிய சாதனை வந்து தேசத்தை முழுவதும் அச்சுறுத்தி கொண்டிருந்த ஒரு வகுப்புவாத அரசியலுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நேரேட்டிவ், அதற்கு என்ன மாற்று, அதாவது இந்த சனாதனம் என்று உருவெடுத்து வந்ததற்கு என்ன மாற்று என்று எல்லா அரசியல் கட்சிகளும் மக்கள் மத்தியிலே எப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை வைக்க வேண்டும் என்று அவர்கள் எல்லோரும் வந்து விவாதித்துக் கொண்டிருந்த போது அதுதான் திராவிடம், சனாதனத்திற்கு மாற்று திராவிடம். அதைத்தான் ராகுல் காந்தியை ஒத்துக்கொண்டார். அவர் பாராளுமன்றத்திலே பேசினார், நீங்க உங்களுடைய சனாதன அரசியல் வந்து தமிழ்நாட்டில் எடுபடாதுன்னு சொன்னார், அங்க போய் பாருங்கன்னு சொன்னார். ஆகவே அந்த வகையிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை அளித்திருக்கிறார். இரண்டாவது, இன்றைக்கு வந்து இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநில முதலமைச்சர்களையும் ஒரு மாடல் முதலமைச்சர், ஏன் சொல்றேன் மாடல்னு சொன்னா அக்னிஷனுக்கு கோபம் வரும், குஜராத் மாடல்னா அவருக்கு பிடிக்கும், திராவிட மாடல்னா அவருக்கு பிடிக்காது. இன்னைக்கு பல முதலமைச்சர்களுக்கு வந்து ஒரு தேசிய பார்வையும் தேசிய பிரச்சனைகளில் மாநில நலன்களை எப்படி தூக்கி நிறுத்துவது என்பதை பற்றிய புரிதலே இல்லை. இன்னைக்கு வந்து வருவாய் பங்கீடு, வரி பங்கீடு, செஸ் வரியின் மூலமாக நமக்கு ஏற்படுகின்ற வருவாய் இழப்பு, மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிக அதிகாரங்கள், மருத்துவக் கல்லூரி போன்ற
நம் செலவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நிறுவனங்களுக்கு நாமே வந்து ஒன்றிய அரசிடம் போய் கைகட்டி நிற்க வேண்டிய இந்த ஒரு துப்பாக்கியமான நிலைமை, இதையெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து வெளித்தளத்தில் எடுத்து சொல்லுகின்ற முதலமைச்சர் யார் என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் தான். அவர் கொடுக்கிற லீட் அதைத்தான் உடனே மற்ற முதலமைச்சர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆகவே எந்த சூழ்நிலையிலையும் தத்துவத்தில் நீர்த்து போகாமல் அதே நேரத்தில் கொள்கையில் உறுதியாக நின்று இருப்பதை வைத்துக் கொண்டு எதை போல சிறப்பாக செய்வது என்கிற முடிவை எடுத்து அதே நேரத்தில் ஒரு பண்பாட்டோடு பிரதமரை வரவேற்பதாக இருக்கட்டும், குடியரசுத் தலைவர் வரவேற்பதாக இருக்கட்டும், இவ்வளவு அவமானப்படுத்திய பிறகும் ஆளுநர் அழைத்தால் அவரிடம் போய் அருகில் உட்கார்வதாக இருக்கட்டும், இது எல்லாம் தான் ஜனநாயகத்தினுடைய முழுமையான அடையாளமாக இருக்கு. ஒரு ரெண்டு மூணு விஷயம் என்ன நடந்தது, வெள்ளம் நடந்தது அல்லவா, வெள்ளம் வந்து இந்த இடம் வடிந்து விடலையா, சென்னையில வந்து இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக இந்த பெரும் மழை பெய்த போது ஏன் சென்னையில வந்து வெள்ளம் வரல, எடப்பாடியார் ஆட்சியில் இருந்த வெள்ளம் போல? ஆகவே நிறைய காரியங்கள் நடந்திருக்கின்றன, நிறைய சாதனைகள் நடந்திருக்கின்றன. என்னுடைய அறிவி நண்பர் ஷியாம் சொன்னது போல சில குறைகள் இருக்கத்தான் செய்யும், சுமன் சீராமனும் சொன்னார், அதையெல்லாம் முதலமைச்சர் உள்வாங்கி இருக்கிறார், உள்வாங்குவார், இருக்கின்ற மூன்று ஆண்டுகளிலும் சிறப்பாக செயல்பட்டு சாதனை படைக்கக்கூடிய முதலமைச்சராக அவர் இருப்பார் என்பதிலே எனக்கு மாற்று கருத்து இல்லை. நன்றி திரு பீட்டர் அல்போன்ஸ். திரு அக்னீஸ்வரன், தமிழ்நாட்டின் திராவிட மாடல் ஃபார்முலா அகில இந்திய அளவில் இப்ப எதிரொலிக்க ஆரம்பிச்சிருச்சு, இந்தியாவின் அனைத்து மாநிலங்களுக்கும் ஆட்சி நிர்வாக ஃபார்முலாவா வரும் முதலமைச்சர் உள்ளிட்ட பலரும் சுட்டி காட்டுறாங்களே, எப்படி பாக்குறீங்க? அதாவது சார், நம்ம வந்து திராவிட கட்சிகள் அதிக காலம் தமிழ்நாட்டை சுதந்திரத்துக்கு பிறகு ஆள்ற கட்சி, உலகத்திலே அஞ்சு நாகரிகம், சுமேரிய நாகரிகம், சீன நாகரிகம், எகிப்து நாகரிகம், சிந்து சமொழி நாகரிகம், வேத நாகரிகம், அந்த சிந்து சமொழி நாகரிகத்திலிருந்து வந்தது தான் திராவிட நாடு, திராவிட மக்கள், திராவிட உணர்வு, அதெல்லாம் இருக்கட்டும். ஆகையினால அந்த உணர்வு எந்த ஆட்சி காலத்தில் யார் யார் வந்தாலும், ஆட்சி மாற்றம் வந்தாலும் அது மாறாது. ஏனால் மக்கள் இனங்களாக குழுக்களாக காடுகளில் இருந்தவன் நாடுகளுக்கு வரும்போது தண்ணீர் ஆறு இருக்கும்போது அந்த நாகரிகம் வளர்ந்துச்சு. அதனால இந்த அஞ்சு நாகரிகத்தில் ஒன்று சிந்து சமொழி, அதுலேருந்து வந்தான் திராவிடம், அதில் எனக்கு நம்பிக்கை உண்டு, மாற்றமே இல்லை. ஆனால் நான் மாலை நேர பேராசிரியராக தராச சியாம் சாரும் எஸ் பி லட்சுமணன் சாரும் நம்முடைய மணிசார் எல்லாம் எடுத்து அவர்கள் பேசும்படி நம்ம வளரணும்னு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஆகையினால என்னுடைய கருத்தில் மாற்றம் இருந்தால் சொல்லுங்க, ஏத்துக்கிட்டு போறோம். அதற்காக நான் சொல்லுவதெல்லாம் பொய், மனசாட்சி இல்லாம பேசுகிறார் என்று சொன்னால், கொரோனாவில் முன்னனுபவம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் மக்களை காப்பாற்றியது. கொரோனா தடுப்பூசி இயக்கம் எப்போ வந்துச்சு? செப்டம்பர் 21. இந்திய அரசாங்கமே தயாரிச்சு கொடுத்தது. ஆகவே தடுப்பூசி இல்லாத காலத்தில் காப்பாற்றுறாங்க பாருங்க, அதுதான் முக்கியம். ஆகையினால அவர்கள் ஈஸியாக புறந்தள்ளி விட முடியாது, ஒன்று. இன்னொன்று, கோவையில் வந்து தேசிய புலனாய்வு முகமைக்கு அனுப்புனாங்க பாருங்க, ஏற்கனவே அந்த நபர், குற்றத்தில் ஈடுபட்ட நபர் 2019 இருந்து அது வந்து கண்காணிக்கப்பட வேண்டிய ஒருவர். ஆனால் அவரை நம்ம விட்டுட்டோம், தேசிய புலனாய்வு முகமைக்கு நம்ம கொடுத்தோம், அது ஒன்னு. இரண்டாவது விஷயம், தேசிய அளவிலான பட்டியல இருந்தவர் தான், அது மத்திய அரசு தான் அதிகமான பொறுப்பு இருக்கு அதுக்கு. சரி, சொல்லுங்க. இருந்தது, ஆனால் அந்த கோவை அந்த மேட்டுத் தெருவில் இருக்கக்கூடிய அந்த விநாயகர் பெருமாள் ஆலயத்துல முன்கூட்டியே ஏன் நீங்க அந்த அம்மன் கோயில்ல ஏன் நீங்க பாதுகாக்கல, கோட்டை தகவல் சொல்லலன்னு கேக்குறேன். கோட்டை ஈஸ்வரன் கோவில், அது ஈஸ்வரன் கோயில் தான் சொல்றேன். அந்த ஈஸ்வரன் கோயிலோ விநாயகர் கோயிலோ அம்மன் கோயிலோ எதுவாக இருந்தாலும் அந்த பொதுமக்கள் தீபாவளி நேரம் ஏன் நாம் அதை முன்கூட்டி சொல்லலன்றது ஒரு பார்வை. இரண்டாவது விஷயம், அதிலே ஒரு கேள்வி இருக்கு, தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு விஷயத்தை அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறீங்கல்ல, இப்ப திமுக ஆட்சியில வாக்குறுதிகள் நிறைவேற்றத்தை இல்ல மற்ற விஷயங்கள்ல உங்களால வந்து ஒரு கடுமையான விமர்சனமோ குற்றச்சாட்டோ வைக்க முடியாததுனாலதான் தொடர்ந்து இந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்லிட்டே இருக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, தேர்தல் அறிக்கையில 487 சொல்லியிருக்காங்க, நாங்க கொரோனா காலகட்டத்தில் மக்கள் கஷ்டத்தில் இருக்காங்க, அதனால சொத்து வரியை உயர்த்த மாட்டோம். ஆனால் திரு எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் போது சொத்து வரியா சொத்தை அபகரிக்கிற வரியா என்று இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் கேட்டார் திரு மு க ஸ்டாலின். ஆனால் 150% உயர்த்திருக்கீங்களே, இது சரியா? அப்ப மின்கட்டணத்தை 52 விழுக்காடு உயர்த்திருக்கீங்களே, இது சரியா? 1 ஜூலை 1957 முதல் மின் பகிர்மான கழகம் உருவாக்கப்பட்டது, அன்னையிலிருந்து இன்னும் வரைக்கும் 52% யாரும் உயர்த்தலையே. உயர்த்தி மட்டும் இப்ப மே மாசத்துல கரண்ட வேற கட் பண்றீங்களே கிராமங்கள் எல்லாம், ஏன் சென்னை உள்பட ஸ்லாப் வகையில தானே இருக்கு 52 எல்லாருக்கும் இல்ல சார். நான் கேக்குறேன் சார், நீங்க வரியை உயர்த்துறீங்கனால அப்ப மின்ன வந்து துண்டிப்பு குறையணுமா இல்லையா? 10 ஆண்டு காலத்துல அது நடக்கலையே, அதுதான் நான் கேள்வி கேட்கிறோம்.
ஒண்ணு. அதனால இவைகள் எல்லாமே நம்முடைய சார் கூட, தராசி சாம் சார் கூட சொன்னாரு, எது நல்லது நடந்தாலும் தமிழ்நாட்டில் திராவிட ஆட்சி தான் இருக்க வேண்டும் என்ற ஒற்றை கொள்கையில நான் தெளிவா இருக்கிறேன். ஆகையினால நபிகள் நாயகம் சொன்னது மாதிரி மூணு ஒரே ஒரு விஷயம்தான். ஒரு மனிதன் போகிற போது இன்றுதான் முதன் முதலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நாட்டில் முதலமைச்சராக துணை முதலமைச்சர் வந்திருக்கார். இன்னைக்கு தான் முதலமைச்சர் இருக்கிறார். ஆகையினால அவர் அவர் அனுபவத்தை பெற்று தான் வந்திருக்கிறார். ஆனாலும் ஒரு மனிதன் போகிற போது மூணு தான் பின்னாடி வரும். ஒன்னு குடும்பம், இன்னொன்னு பொருள், அவர் சேர்த்த பொருள், மூணாவது அவர் செய்த நற்செயல்கள். இது மூணு தான். இதுல ரெண்டு பின்னாடி திரும்பி வந்துரும். பொருள் தான் பின்னாடி, குடும்பமும் அதை தான் சொல்ல வர சார், சொல்லவே விட மாட்டேங்கிற சார். குடும்பமும் பொருளும் திரும்பி வந்துரும். ஆனால் சாகிற போது அந்த செயல்கள் மட்டும்தான் நிற்கும். செல்வி ஜெயலலிதா அறுத்தும் போது இதை ஒதுக்கிடு. அதே மாதிரி இன்னைக்கு நின்று பேசுது. அதே மாதிரி 74 முதலமைச்சர்கள் கோட்டையில் கொடியேற்றலாம் என்று சொல்லக்கூடிய உத்தரவை கலைஞர் வாங்கி கொடுத்தார். ஆகையினால அந்த செயல்கள் வரக்கூடும், வரணும் என்னுடைய ஆர்வம், எண்ணம், நம்பிக்கை. மக்கள் பார்த்துக்கிறோம்.